இந்த வீடியோவில் எஸ்டிமேஷன் ஆஃப் மெட்டீரியல் லேபர் காஸ்ட்டோட ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, கிராமை 10^6 மாற்றி சிசியை மாற்றியாச்சு, ஓகே, கிலோகிராம் பெர் மில்லிமீட்டர் க்யூப்புன்னு மாற்றியாச்சு, ஓகே, கிராம் பெர் சிசியை கிலோகிராம் பெர் மில்லிமீட்டர் க்யூபாக மாற்றணும்னா 10^6 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸு 20% ஆக டோட்டல் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஒரு டயக்ராமேட்டிக் வந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் ஒவ்வொரு காம்பவுண்டையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ என்னது, ஒரு க்யூபாய்டு, அப்போ லென்த்துன்ட்டு பிரெத்துன்ட்டு ஹைட்டு, லென்த் எவ்வளவு 60, பிரெத் எவ்வளவு, சரி, லென்த் 70, பிரெத்து 60, திக்னஸ் எவ்வளவு 15, இந்த ஏரியா மட்டும் அதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வால்யூம் ஆஃப் பி, பிங்கிறது என்னது, இந்த வெஜ் போர்ஷன், இது வந்து எப்படி இருக்குது, ட்ரெப்பீசியம் மாதிரி இருக்கா, ட்ரெப்பீசியமாக இருக்குது, இது சி போர்ஷன், சி போர்ஷன் செமி சிலிண்டர், ஓகே, இது சிலிண்டர், இது என்னது ட்ரெப்பீசியம், ட்ரெப்பீசியம் ஃபார்ம்னா என்னது, ஏ ப்ளஸ் பி பை டூ இன்ட்டு என்னது ஹைச்சு, ஏ ப்ளஸ் பி பை டூ இன்ட்டு என்னது ஹைச்சு, ஹைச்சுங்கிறது இது, ஓகே, அது என்னது 70, 15 ப்ளஸ்ஸு 55, 55ங்கிறது என்னது, இங்கே ஒரு 35, இதில் இருந்து ஒரு 20, அப்போ மொத்தம் எத்தனை 55, 55 பை 82 இன்ட்டு இது, திக்னஸ் எவ்வளவு, திக்னஸ் இங்கேயும் திக்னஸ் இந்த திக்னஸ் தான், அப்போ 15 போட்டாச்சு. வால்யூம் ஆஃப் செமி சிலிண்டர், சி அப்படிங்கிறது செமி சிலிண்டர், இந்த ஏரியா, இந்த ஏரியா சிலிண்டர், செமி சிலிண்டர் மட்டும் 5/4 டி ஸ்கொயர் இல்லை, அதோடய டயாமீட்டர் எவ்வளவு 20, அப்போ சாரி ரேடியஸ் 20, அப்போ டயாமீட்டர் எவ்வளவு 40, லென்த் எவ்வளவு 15, ஓகே, லென்த் என்னது 15, ஓகே, அதை கண்டுபிடிச்சாச்சு. இது வால்யூம் ஆஃப் டி, வால்யூம் ஆஃப் டி அப்படிங்கிறது அந்த ஹோல் சொல்லுவாங்க, ஓகே, 5/4 டி ஸ்கொயர் அப்படிங்கும்போது 15 ஸ்கொயரு இன்ட்டு அதோட லென்த் எவ்வளவு 15, இந்த சைடு இதில் உள்ளது 15, அதே மாதிரி தான் வால்யூம் ஆஃப் டி, இது இ போர்ஷன் எங்கே இருக்குது, இந்த போர்ஷன், இதுவும் அதே மாதிரி தான், அதே இதுக்கு உள்ள சர்க்கிள் தான் இதுக்குள்ள சர்க்கிளும். இப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஃபினிஷ் சர்ஃபேஸ், வால்யூம் ஏ, வால்யூம் பி, வால்யூம் சி, எதுக்காண்டி வால்யூம் டியும் வால்யூம் ஈயும் இது பண்ணுறேன் அப்படின்னா, வால்யூம் டியும் வெளியில் எடுக்க போகிறோம், வால்யூம் ஈயும் என்ன பண்ண போகிறோம், ஓட்ட போட்டு வெளியில் எடுக்க போகிறான், அந்த ரெண்டு வால்யூம் மட்டும் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும், ஓகே. அடுத்து 20% ஆஃப் மெட்டீரியல் லாஸ்ட், இந்த வால்யூமில் 20% வந்து மெட்டீரியல் லாஸ்ட் ஆகுது, அது எவ்வளவு, அப்போது கிராஸ் வால்யூம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது, லாஸ் எவ்வளோ, இப்போ எனக்கு இவ்வளோ மெட்டீரியல் இருந்தால் தான் இதில் லாஸ் போக என்னால் செய்யவே முடியும் அப்படிங்கிறது. இந்த டோட்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு எனது டென்சிட்டி, ஓகே, டபிள்யூஸ் ஈக்குவல் டு வால்யூம் டென்சிட்டி, வால்யூம் டென்சிட்டியோட வேல்யூத்துக்கு மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டு தான், ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செமி எலிப்ஸிக்கல் ஸ்டஃபிங் பாக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, இது வந்து டாப் வியூலேருந்து பார்த்தா அப்படி தெரியும், இது வந்து சைடு வியூலேருந்து பார்த்தா அப்படி தெரியும், ஓகே, டயாமீட்டர் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும், ஓகே. இப்போ வால்யூம் ஏ, ஏ அப்படிங்கிறது எலிப்ஸிக்கல் போர்ஷன், அதில் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், ஓகே. அடுத்து பி அப்படிங்கிறது, பி அப்படிங்கிறது அந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன், இந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் அது இங்கே கீழே டொனேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, பி அப்படிங்கிறது என்ன போர்ஷன், சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் கீழே டொனேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சி அப்படிங்கிறது ஹாலோ போர்ஷன், சிங்கிறது இந்த ஏரியா ஹாலோ, உள்ளக்குள்ளே சர்க்கிள்குள்ளே சர்க்கிள், இந்த இடம் தான் இந்த இடம், இது டாப் வியூப்பா, இது ஃப்ரண்ட் வியூ, ஓகே. அடுத்து டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு ஹோல்ஸ், இது ஒன்று இது ஒன்று, இந்த இது மொத்தமாக சேர்த்து ஏ, இது இது ரெண்டு, இது டி, இது என்னது டி, ஓகே. இப்போ ஒன்று ஒன்றா என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், ஓகே. ஃபஸ்ட்டு எலிப்டிக்கல் போர்ஷனில் திக்னஸ் கண்டுபிடிக்கணும், செமி மேஜர் திக்னஸ், செமி மைனர் திக்னஸ், டோட்டல் லென்த் எவ்வளவு 190, ஓகே, இப்போ 190/2, செமி மைனர் சைடு லென்த் எவ்வளவு 100, அப்போ 100/2 95, ஹைட் எவ்வளவு, ஹைட் எவ்வளவு 16, ஏன்னா இது எலிப்டிக்கல் போர்ஷன் உள்ள ஹைட்டு மட்டும்தான் எடுக்கணும், இந்த ஹைட்டு மட்டும், இங்கே ஒரு எலிப்ஸ் இருக்குது, இப்படி இவ்வளோ தூரம் வந்துருக்கு அந்த எலிப்ஸ், ஓகே, அப்போ அதோடய ஹைட் மட்டும் எவ்வளவு 15, ஓகே. அடுத்து அதோட பை ஏபிஎல், ஓகே, அந்த ஃபார்முலா, ஏ போட்டாச்சு, பி போட்டாச்சு, எல் போட்டாச்சு, பி வந்து சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன், சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட டயம் லென்த் ரேடியஸ் எவ்வளவு, டயாமீட்டர், டயாமீட்டர் இது 90, இன்ட்டு லென்த் எவ்வளவு 50, ஏன்னா இப்படி ஸ்டாண்டாக நம்ம நிற்கும் போது இது ஃப்ரண்ட் வியூவில் வந்து நான் பார்க்கும்போது இதான் இது ஹைட்டு லென்த்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகே. அடுத்து ஹாலோ போர்ஷன், ஹாலோ போர்ஷன் அது உள்ளக்குள்ளது, உள்ளக்குள்ளது என்னது 60, சேம் இப்போ ஹைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதையும் ஆட் பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும், புரிஞ்சுக்கிட்ட முடியுதா, வெளியில் உள்ளது மட்டும்தான் இதோட முடிஞ்சிச்சு, ஆனால் ஹாலோ அப்படிங்கிறது உள்ளே வரைக்கும் போகுது பாருங்கள், இதுன்னா இந்த இதோட இந்த கெப்பாசிட்டி மட்டும் எடுத்துக்கலாம், 50 அப்படிங்கிறது கெப்பாசிட்டி மட்டும் எடுத்துக்கலாம், ஆனால் ஹாலோ அப்படிங்கிறது இதுலேருந்து ஆரம்பிக்கும், அப்போ 16+50 எவ்வளவு 66 லென்த்தோட இடத்துல, ஓகே. எவ்வளோ ஹோல் போல்ட்டு மெயின் மேக் பண்ணுறோன்னா ரெண்டு ஹோல்ஸ் மேக் பண்ணுறோம், அப்போ 5/4 டயாமீட்டர் என்னது தான், இதுக்கும் 20 தான், அதுக்கும் 20 தான், லென்த் என்னது 16, இதுக்கும் லென்த் 16, அதுக்கும் லென்த் 16,
இப்போ வால்யூம் ஆஃப் இ ஓகே, அந்த இடத்துல ஒரு டேப்பரண்ட் வருது பாருங்கள். இந்த டேப்பரண்டை ரிவால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி சர்க்கிள் கிடைக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த அதாவது ஆப்செட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு இன்னொரு ஷேப் வரணும்னா என்ன பண்ணணும், இதை ரிவால்வ் பண்ணணும் ஓகே. அதோட ஆங்கிள் எவ்வளவு, 45 டிகிரி. ஓகே, அந்த இடத்த மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கோடு போட்டு எம்என்ஓ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகே, இதுக்கு சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா H/3 15/3. இதுக்கு சென்ட்ராய்டு என்னது 15/3. அதுக்கு சென்ட்ராய்டோட வேல்யூ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இது 60, இது சாரி இது 90, இது எவ்வளவு 60. அப்போது நீ 90 - 60 = 30. அப்போ இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 15. ஓகே, இது எல்லாத்தையும் கூட்டினா 90 வந்துடும். அப்போ அந்த 15 தான் இங்கேருந்து வரப்போகுது. அப்போ அந்த 15/3 தான் எவ்வளவு, 5. சென்ட்ராய்டு கண்டுபிடிக்குது. வால்யூம் ஆஃப் சாலிட் டபுள் நான் ஃபஸ்ட்டே சொன்னால் இது என்ன பண்ணும், ரிவால்வ் ஆகி தான் இந்த சர்க்கிள் மாதிரி ஷேப்பை நமக்கு காட்டும். ஓகே, இப்போ ரிவால்விங் ஃபிகர் இன்ட்டு பாத் ஆஃப் த சென்ட்ராய்டு. ரிவால்விங் ஃபிகர் எது நமக்கு சுத்த போகுது, இந்த ஓஎன்ங்கிறது சுத்த போகுது. பாத் ஆஃப் த சென்ட்ராய்டு எந்த இதுவும் இதாக போகுது, இந்த இது அப்படி மிரர் மாதிரி என்ன பண்ண போகுது, சுற்றி ரிவால்வ் ஆக போகுது. புரிஞ்சுக்க முடியாது, இந்த இது டேப்பர் இப்போ ஃபுல்லாக இதாகி ரிவால்வ் ஆக போகுது. ஓகே, இப்போது 15 × 15 1.5. இதுக்கு டான் தீட்டா, டேப்பர் சாம்ஃபரிங் பண்ணும்போது அதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 45 டிகிரி இருக்கும். ஓகே, அப்போ ஆப்போசிட் பை அட்ஜஸ்டண்ட்டு. இப்போ ஓஎம்சி குவாலிட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே தான் வரப்போகுது, 15 தான் வரப்போகுது. இப்போ லென்த் ஆஃப் த ரிவால்விங் காம்பவுண்ட் கேட்டாங்கன்னா 2π இன்னர் ரேடியஸ் ப்ளஸ் என்னது ஹெச்ஜி, 2π இன்னர் ரேடியஸ் எவ்வளோ இருந்தது. இங்கேருந்து இந்த 15 தான் பேஸ், இங்கேருந்து நான் ஒரு கோடு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிட்ட ஒரு சர்க்கிளில் நான் வரைகிறேன் அப்படின்னு வச்சுக்கோன்னா 15. ஓகே, 15. இப்போ இந்த 15 தான் என்ன பண்ண போகிறோம், ரிவால்வ் பண்ண போகிறோம். இது 5, இது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த இந்த ஹைட்டு இந்த இது எவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இங்கேருந்து இங்கே இதோட இது வந்து 15. அப்போ இதை தான் என்ன பண்ணுவோம், நம்ம ரேடியஸ்னு எடுத்துக்கிடுவோம். ஓகே, இதை தான் என்ன பண்ணுவோம், ரேடியஸ்ன்னு எடுத்து இந்த கான்செப்ட் கூட வேண்டாம். ஓகே, அந்த சர்க்கிள் போட்டுற கான்செப்ட் பண்ணோன்னா இது ரேடியஸு 15. ஓகே, அப்போது இன்னர் ரேடியஸு இது ஒரு 15, இங்கே ஒரு 15. அடுத்து ஹெச்ஜி, ஹெச்ஜியோட வேல்யூ சென்ட்ராய்டு, சென்ட்ராய்டு எவ்வளவு, 5 போட்டாச்சா. இது தனியாக கண்டுபிடிச்சி வால்யூம் வந்து ட்ரையாங்கிள் போஷன் எம்என்ஓ, இந்த இடம் எம்என்ஓ, இந்த இடம் மட்டும், இந்த இடம் இங்கே நான் போடு போட்டு எம்என்ஓன்னு ட்ரையாங்கிள் போட்டுருந்தால அந்த இடத்துக்கு அந்த 112.5 இந்த இது இன்ட்டு எனது இந்த லென்த்து, இது எனது வால்யூம், சரி இது ஏரியா, வால்யூம் இன்ட்டு சரி ஏரியா ஏரியா சாரி இது ஏரியா இன்ட்டு லென்த்து. ஓகே, ஏரியா இன்ட்டு லென்த்துங்கிறது இங்கே நான் கண்டுபிடிச்சிருக்கேன், 219. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம ரிமூவ் ஆக போகுதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும் என்ன பண்ணிடணும், இது பண்ணிடணும். ஓகே, இந்த சி ரிமூவ் ஆக போகுது, ஏன்னா அது ஹாலோ. இந்த டி ரிமூவ் ஆக போகுது, அது எக்ஸ்ட்ரூடு. இந்த இ என்ன ஆக போகுது, ரிமூவ் ஆக போகுது. அப்போ சிடிஇயை மட்டும் என்ன பண்ணிடணும், மைனஸில் எழுதிடணும். டோட்டல் வால்யூம்லேருந்து இந்த இவ்வளோ வால்யூம், இப்போ டோட்டல் வெயிட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி, வால்யூம் எவ்வளவோ அதை போட்டுக்கணும், டென்சிட்டி எவ்வளவோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரிஞ்சுட்டா? அடுத்து இந்த மாதிரி ஒரு குவஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் அவுட் த ஓவர் ஹங்கு டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இது என்ன வியூ, டாப் வியூ, இது டாப் வியூ, இது என்ன வியூ, ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட். இதோட டைமென்ஷன்ஸை எக்ஸாக்டாக அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, உடச்சு 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 சொல்லி காமிச்சிருப்பாங்க. இப்போ ஏ அப்படிங்கிறது இந்த ஏரியா, இந்த ஏரியாவோட இந்த ஏரியாவில் எக்ஸ்ட்ரூட் ஆகுது, காலோ போட்டை போட்டு என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிப்போம். இப்போ 5/4 d² - என்னது, ஒரே ஃபார்முலா தான், 5/4 d² L. டி ஸ்கொயர் அப்படிங்கும்போது பெரிய டயாமீட்டர் ஸ்கொயர் 16² - சின்ன டயாமீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு என்னது லென்த்து, லென்த் என்னது 12. அதுக்கு ஒரு வால்யூம் கிடச்சுமா, லோயர் பாஸ் இந்த இடம், பெரிய டயாமீட்டர் 20, சின்ன டயாமீட்டர் 12, லென்த் எவ்வளவு 9, அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சி அப்படிங்கிறது இந்த போர்ஷன் ட்ரெபீசியம் மாதிரி இருக்குதா, ட்ரெபீசியம் மாதிரி இருக்குதுன்னு ஃபார்முலா என்னது, a + b/2 இன்ட்டு என்னது h×L, ஏ எவ்வளவுன்னு பார்க்கணும். ஏ என்னது இங்கேயே தெரிஞ்சது 16 20 பி. ஓகே, இப்போ ஏ 16 பி 20/2 இன்ட்டு என்னது ஹெச்ன்ட்டு என்னது எல்லு, ஹெச் என்னது ஹெச் தனியாக கண்டுபிடிக்கும். ஹெச் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது 40 கொடுக்குறாங்களா அந்த இடத்துக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 40 - இதில் டிவைடட் பை 2, இதில் டிவைடட் பை 2 போட்டு கழிச்சுன்னா இந்த இடம் மட்டும் என்ன கிடச்சோம், 16/2 இப்போ இது என்னது 8 ஆயிரும், இது பை 2 10 ஆயிரும். புரிஞ்சுக்கிட முடியுதா? இது மொத்தமாக 40 இருக்குது, இதுக்கு ஒன்று இருக்குது, இதுக்கு ஒன்று இருக்குது, இதை டிவைடட் பை 2 இதை டிவைடட் பை போட்டு இந்த 40 கழிச்சு அந்த இடம் என்ன ஆயிரும் கிடச்சோம், அப்போ 22 தெரிஞ்சு அந்த 22 போட்டாச்சு.
ஓகே. இன்ட்டு லென்த்து, லென்த் எவ்வளவு 5, அந்த லென்த்தே போட்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்பர் ஃபில்லெட்டு, ஏரியா ஆஃப் த ஃபில்லெட்டுக்கு இது ஃபார்முலா, திக்னஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஃபில்லெட், எத்தனை ஃபில்லெட்ஸ் இருக்குது, ரெண்டு ஃபில்லெட்டு. அதே மாதிரி மேலேயும் ரெண்டு ஃபில்லெட் இருக்குது, கீழே எத்தனை ஃபில்லெட் இருக்குது, ரெண்டு ஃபில்லெட் இருக்குது. ஓகே, இப்போ மேலேயே ரெண்டு ஃபில்லெட், கீழே ரெண்டு ஃபில்லெட் அப்படினால ரெண்டால் என்ன பண்ணி மல்டிப்ளை பண்ணி, ஃபார்முலா ஒன்று தான், ஏரியா ஆஃப் த ஃபில்லெட் திக்னஸ் இன்ட்டு என்னது 2, வால்யூம் ஆஃப் வெப் சி, சிக்கு ஃபார்முலா என்னது டோட்டல் இது 19/80, இந்த இது வெப்பு ப்ளஸ் என்னது 137, இந்த இது ப்ளஸ் மேலே உள்ள இது கீழே உள்ளது 215. டோட்டல் வால்யூம் ஆஃப் த கிராங்க், வால்யூம் ஏ, வால்யூம் பி, வால்யூம் சி, எல்லா வால்யூமே என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ரிமூவல் போர்ஷன் எதுவுமே கிடையாது. டோட்டல் டென்சிட்டி, லைட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டர்னது வால்யூம், போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும்.